நம்முடைய சேரல நாடுன்னு அழைக்கப்பட்ட சேரல நாடுதான் இன்னைக்கு கேரள நாடா மாற்றப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது எப்படி நடந்தது, அதை பற்றி விரிவாக கொஞ்சம் விளக்கம். தமிழ் உறவுகளுக்கும் செங்கோல் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த தொடர் நேர்காணல்களை இதுவரை பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்த தொடர் நேர்காணலில் இன்றைக்கு நாம் பேசப்போகிற இந்த பகுதி, அதாவது சேரள நாடு எப்படி கேரள நாடாக மாறியது என்கின்ற இந்த பகுதி, நம்முடைய தமிழர் இன விடுதலைக்கு மிக முக்கியமான ஒரு அங்கமாகும். இந்த சேரள நாடு எப்படி கேரள நாடாக திரிந்தது என்பதை தெரிந்து கொண்டால்தான் நமது தமிழர் இன விடுதலைக்கான அடுத்த நடவடிக்கையை நாம் வெற்றிகரமாக தொடர இயலும். நான் முன்னமே சொல்லியிருந்தேன், இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் இருக்கிற அந்த தெற்கு பகுதியிலும் இலங்கையின் மேற்கிலும் வசிக்கிற கரையோர சிங்களவர்கள் தமிழர்கள், அதாவது அவர்கள் மொழியால் சிங்களர்கள், இனத்தால் தமிழர்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கு கேரளம் என்று அழைக்கப்படுகின்ற நமது பண்டைய சேர நாட்டில் இந்த நாயர், நம்பூதிரி, அம்பலவாசிகள், மாப்பிள்ளை பிள்ளைமார், சில யூத இந்த சிரியன் கிறிஸ்டியன் என்றாலும் சொல்வார்கள் யூதர்கள், இப்படிப்பட்ட சில வந்து அங்கே குடியேறியவர்களை வந்தேரிகளை தவிர ஏனைய மக்கள் முழுவதும் அவர்கள் இன்றைக்கு மொழியால் மலையாளிகள், ஆனால் இனத்தால் தமிழர்கள். ஆகவேதான் இந்த இழந்த நமது இரண்டு நிலப்பரப்பும் நம்மோடு சேர வேண்டும் என்று சொன்னால், நாம் சொல்கிற பரந்த தமிழகம், பண்டை தமிழகம் என்பது இந்த சேர நாடும் இலங்கையும் இன்றைக்கு இருக்கிற நம்ம தமிழகமும் நாம் இழந்த பகுதிகளும் இணைந்தது தான் நாம் அந்த அகண்ட தமிழகம் அல்லது பண்டை தமிழகம், பழந்தமிழகம் என்று சொல்கிறோம். இது அமைப்பது சாத்தியமா என்றால் 100% சாத்தியம் என்பதைத்தான், அதன் ஒரு பகுதியைத்தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இழந்தோம் என்பதை தெரிந்து கொண்டு எப்படி இழந்தோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதை மீண்டும் அடைவது எப்படி என்பதற்கான வழியும் அங்கேயே இருக்கும். அந்த வகையில் இந்த சேர நாடு அல்லது சேரள நாடு எப்படி கேரளமாக மாறியது என்பதை இப்போது பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் மிக இக்கட்டான சூழ்நிலைகளே தமிழர்கள் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது என்னென்னு சொன்னீங்கன்னா, நமது அண்டை நாடான இலங்கையில் இன்றைக்கு சீனர்கள் அதை கிட்டத்தட்ட இந்த இலங்கையை முழுமையாக ஆக்கிரமித்து விட்டார்கள். உதாரணமாக அம்பன் தோட்டா என்கிற துறைமுகத்தை அவர்கள் 99 குத்தகைக்கு அதை பராமரிக்கிற வேலை பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதுபோக கொழும்பு நகருக்கு அருகாமையில் ஒரு நகரத்தை அவர்களே சிருஷ்டித்து கொள்ள அமைத்து கொள்ள அவர்களுக்கு என்று அதை விற்றாகிவிட்டது. அதற்குள்ளே இலங்கையினுடைய இறையாண்மையெல்லாம் ஒன்று செய்ய முடியாது, இலங்கையே தலையிட முடியாது. கிட்டத்தட்ட இலங்கைக்குள்ளே அவர்கள் ஒரு குட்டி சீன தேசத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது அண்மை செய்தி என்னவென்று சொன்னால், கொழும்பு துறைமுகத்துக்குள்ளேயே 13 ஏக்கர் நிலத்தை சீனர்களுக்கு தாரை வார்த்து விட்டார்கள். அப்போ துறைமுகத்துக்குள்ளே 13 ஏக்கர் என்று சொன்னால் அவர்கள் துறைமுகத்துக்குள்ளே அந்த கப்பல்களெல்லாம் வந்து நிற்கும் போகும். அப்போ கிட்டத்தட்ட கொழும்பு துறைமுகம் அவர்களது கட்டுப்பாட்டிலே வந்துவிட்டது. அது இல்லாமல் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலே உள்ள பல தீவுகளில் சில தீவுகளில் சீனர்கள் அந்த காற்றாலை திட்டத்தை, காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கிற அந்த பிளான்ட்னு சொல்லுவாங்களே அதை நிறுவிவிட்டார்கள். இன்னும் சில தீவுகளில் சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்களே சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதை நிறுவிவிட்டார்கள். ஆக இதற்கு முன்னால் நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதியிருந்தேன், தென்னிலங்கைக்குள்ளாக சீனர்கள், அதாவது சீன இராணுவத்தினர் சிவிலியன்களைப் போல 100,000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சீன துறைமுக வேலை மற்றவரை பார்ப்பாக வந்து விட்டார்கள் என்று சொன்னேன். ஆகவே கிட்டத்தட்ட இலங்கை இப்பொழுது முழுக்க முழுக்க சீனர்கள் வசமாகி விட்டது. அது இன்னொரு அண்மை செய்தி என்னவென்று சொன்னால், சீனர்கள் இங்கே தெற்கே வந்து விட்ட காரணத்தினால் இதே மகிந்த ராஜபக்ஷே, பசில் ராஜபக்ஷே இவருடைய தம்பி
ஆமாம் கோத்தபய ராஜ ராஜபக்ஷ மூத்தவர் கோத்தபய ராஜபக்ஷ மூத்தவர் அதன் பிறகு பசில் ராஜபக்ஷங்கிற அவருடைய தம்பியை அவர் அமெரிக்கன் சிட்டிசன் அவரை அமெரிக்காவுக்கு வரவழைத்து அமெரிக்கா காலர்கள் கீழே சீனர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் வடக்கே எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி திருவோணமலையில் ஒரு 33,000 ஏக்கரை அவர்கள் 3,300 மில்லியன் டாலர்களுக்கு அவர்கள் வாங்கி கொண்டார்கள் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அப்போ இலங்கையின் வடபகுதியில் இன்றைக்கு அமெரிக்காவின் தலையிட்டும் தென்பகுதியில் சீனர்களும் வந்து விட்டார்கள். ஏற்கனவே உலக யுத்தம் என்பது ஐரோப்பாவில் தான் கடந்த 2 உலக யுத்தம் நடந்தது. அப்பொழுதே ஒரு முடிவெடுத்து விட்டார்கள், இனி உலக யுத்தம் என்பது ஐரோப்பாவில் நடக்கக்கூடாது என்று. உலக யுத்தத்தில் ஈடுபட்ட நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நேட்டோ என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இனி அடுத்த உலக யுத்தம் என்றால் அது சீனாவிலே தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சீனாவிலே அடுத்த உலக யுத்தம் என்பது ஆசியத்தை தெற்காசியாவிலே இந்து மகா சமுத்திர பிராந்தியத்திலே தான் நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் பல வேலைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரது விளையாட்டு மைதானமாக தங்களது பலங்களை பரீட்சை பார்த்து பார்க்குற களமாக அவர்கள் இந்து மகா சமுத்திரத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நீங்கள் ஒன்றை நன்றாக கவனித்தால் தெரியும், உலக யுத்தத்திற்கு பிறகு கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி இரண்டையும் ஒன்றாக்கி விட்டார்கள். ஆனால் இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த வியட்நாமை வடக்கு வியட்நாம் தெற்கு வியட்நாம் என்று பிரித்து அதை மோதவிட்டு வடக்கில் கம்யூனிச முகாமும் தெற்கில் ஐரோப்பிய அமெரிக்க முகாமும் களமிறங்கி விட்டார்கள். அதே மாதிரி வடகொரியா தென்கொரியா என்று பிரித்து அதே போலத்தான் இன்றைக்கு இலங்கையை ஈழம் வட இலங்கை தென்னிலங்கை என்று பிரித்து வடபகுதியில் அமெரிக்கர்களும் தென்பகுதியில் இந்த சீனர்களும் இறங்கி கொண்டு தங்களது பல பரீட்சையை பார்க்கின்ற இடமாக இதை வைத்து விட்டார்கள். அப்போது இவ்வளவு தூரம் கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக ஆயுத போராட்டம் நடத்தி வந்த விடுதலை புலிகளும் பிரபாகரனும் தலைவர் பிரபாகரனும் இருக்கின்ற வரையில் அந்நிய சக்திகள் எதுவுமே அங்கே கால் ஊன்ற முடியாத நிலை மாறி இன்று எல்லா அந்நிய சக்திகளின் கால் பந்தாட்டு மைதானமாக இன்றைக்கு இலங்கை ஆகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம் என்பது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது தோற்றுப்போய்விட்டது, அல்லது இந்தியாவின் வெளியுறவுத்துறையை கையாண்டவர்கள் இந்தியாவை அந்நியர்களுக்கு காவு கொடுத்து விட்டார்கள் என்பதுதான். ஆகவே இந்தியாவின் வெளியுறவுத்துறை தோல்வி என்பது வெளியுறவுத்துறை தோற்றது என்று சொன்னால் வெளியுறவுத்துறையில் யாரெல்லாம் பொறுப்பாக இருந்தார்களோ அவர்கள்தான் இந்த தோல்விக்கு முழுமுதற் காரணமாவார்கள். அந்த வெளியுறவுத்துறையை ஆக்கிரமித்து கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் இதே கேரள நாட்டைச் சேர்ந்த நம்பூதிரிகள் நாயர்கள் அம்பலவாசிகள் இவர்கள்தான் முழுக்க முழுக்க இந்திய வெளியுறவுத்துறையை இந்தியா விடுதலை பெற்ற நாளிலிருந்து இன்று வரை கையாண்டு கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே இந்திய வெளியுறவுத்துறை தோற்றது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த நம்பூதிரிகள் நாயர்கள் இவர் இந்த வகையறாக்கள் தான். ஆகவே தான் இவர்கள்தான் எந்த இந்தியாவினுடைய ஒரு வெளியுறவுத்துறை தோற்று போவதற்கு காரணமாக இருந்தார்களோ இந்த கூட்டம்தான் இந்த நம்பூதிரி நாயர் அம்பலவாசி என்கிற இந்த கூட்டம்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நமது சேரல நாடு கேரள நாடு பிரிவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அதைத்தான் நாம் இப்போ எப்படி என்பதை இங்கே காணப்போகிறோம். அப்போது இலங்கையின் இன்றைய நிலைமைக்கு காரணம் மட்டுமல்ல, இந்தியா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் உள்ள உறவில் வெளியுறவுக் கொள்கையை தோற்றுப்போன ஒரு நாடு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்தியாவினுடைய வெளியுறவுக் கொள்கையை நிர்ணயிக்கிற இடங்களில் இருந்த அந்த நாயர்களும் இந்த குறிப்பாக நாயர்கள் மேனன் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தார் அவருடைய கையாளாகாதனம் அல்லது அவர்களுடைய களவாணித்தனத்தின் காரணமாக இந்தியாவை பொறுத்தவரை இந்திய வெளியுறவுக் கொள்கையின் தோற்றுப்போய் பல இன்னர்களுக்கு நாம் ஆளாகியிருக்கிறோம். அதற்கு உதாரணமாக ஒன்று கண்டை இங்கே பதிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால் நேருவை பொறுத்தளவில் வெளியுறவுக் கொள்கையில் இவர்கள் தான் ஆலோசகர்கள், இவர்கள் தான் எல்லாமாக இருந்தார்கள். ஆனால் நேருவினுடைய முட்டாள்தனமான நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு அனுபவிக்கிற தொல்லைகளுக்கெல்லாம் அதுதான் ஆரம்ப காரணம். உதாரணமாக சொன்னால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை வருவதற்கான காரணம் ஆரம்ப காரணம் என்னன்னு சொன்னால் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்குற பொழுது வெள்ளையர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்தியா சீனா அந்த எல்லை ஏற்படும் இந்தியாவுடைய வடவெல்லையை நிர்ணயிக்க வேண்டும் அல்லவா, அதற்கு மக்மோகன் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் ஒரு கொஞ்ச நாளில் டேபிளில் உட்காந்து ஒரு கோடை போட்டு இதுதான் இந்தியாவுடைய வடவெல்லைன்னு போட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பேர் மக்மகான் கோடு. அந்த மக்மகான் கோடு வடவெல்லை அப்படின்னு இருந்தது. இந்தியா விடுதலை பெற்று விட்டது. அப்புறம் சீனாவும் அவங்க தனியாக செஞ்சினம்
அமைந்து விட்டது. அதன் பிறகு இந்த செஞ்சினா என்ன கேட்டது, இந்த மக்மகான் வெள்ளை கோடுங்கிறது வெள்ளைக்காரம் போட்ட கோடு, நீங்களும் சுதந்திரம் அடைந்து விட்டீர்கள், நாங்களும் தனியாக இருக்கிறோம், நமது எல்லைகளை நாமே பேசி தீர்த்து முடிவு செய்து கொள்வோம். இந்த மக்மகான் கொள்ளை கூட அவங்க போட்டது இல்லையா, நம்ம பேசி பண்ணிக்கலாம் என்னன்னு நேர் என்ன சொல்லியிருக்கணும், அதுக்கு என்ன அழகாக பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசி என்ன செஞ்சுருக்கணும், இந்த மக்மகான் கோள் தப்பாக போட்டுட்டாங்க, உண்மையிலேயே அந்த பக்கம் நிறையா வரணும், எங்களுக்கு சீனா பகுதி பூரா எங்களுக்கு இருக்குது. உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா இந்த காண்டினென்டல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, காண்டினென்டல் பிளேட்டு தயார்னு கண்டத்தகடு. அப்போ இந்த கண்டத்தகடு இந்த இமயமலையை எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்திய கண்டத்தகடு இருக்கு இல்லையா, இந்த இந்திய கண்டத்தகடு போய் யூரேசியா கண்டத்தகடில் முட்டி அந்த நமது நிலப்பகுதி வந்து அப்படியே மேலே உயர்ந்து முட்டின உடனே இந்த பேப்பரில் வந்து இந்த இடத்துல முட்டி பார்த்திங்கன்னா அப்படி உயரும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து தான் இந்த இமயமலை உண்டாச்சு. அப்போ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த இமயமலை உருவாகி அதன் பிறகு அதில் பனி படர்ந்து அப்புறம் தான் நதிகள் உண்டாச்சு. அப்போது இந்த காண்டினென்டல் பிளேட்டுங்கிறது இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் பகுதி இல்லையா, இட் இஸ் எ ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ். அப்போ இமயமலைக்கு அந்த பக்கமும் எங்கள் இது தான், மக்மகான் கோடு இப்போ தப்புப்பா அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம்ல. அதே மாதிரி சீனாவில் இருந்து நிறையா பேர் மங்கோலியர்கள் தான் படையெடுத்து இங்கே வந்தாங்க, தைமூர் வந்தான், அவங்க வந்தான், அவர்களெல்லாம் இங்கே கலந்து போயிட்டாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை, நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இதுவே பெருசு உங்களுக்கு, மக்மகான் எல்லை கூட தப்பு எங்களுக்கு அதுவரையும் இருக்குதுன்னு பேசுனா சீனாக்காரன் இதனடா உள்ளதுக்கே மோசமாக வந்துருமோன்னு ரைட்டுன்னு விட்டுருப்பான். இங்கே ஒரு நடந்ததை ஆனால் முடியவே முடியாது, அடமண்ட்டாக நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், பேசுகிற என்ன தப்பு, நான் சொன்னது மாதிரி இப்போ நான் ஒரு சாதாரண லேமன், எனக்கு சில எவிடன்ஸை வச்சே பேச முடியும் அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை அவங்களையும் வச்சுருக்கவங்க தாராளமாக பேசுவோம், இந்த இடம்லாம் அந்த பக்கம்லாம் எங்களுக்கு நம்ம கேட்கலாம்ல, அவனும் சரி பேசிட்டோம் முடிஞ்சு இல்லைங்க சரின்னு ஒரு முடிஞ்சிருக்கும். இங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பர்மாவும் விடுதலை பெற்றது, பர்மாவும் அதே சீனாவோட இதே மாதிரி மக்மகான் எல்லை கோடுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்மகான் எல்லைக்கோடில் ஒரு இஞ்சு கூட அந்த பக்கம் இந்த பக்கமாகத்தாமல் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சீனாவுக்கு என்னென்னா ஒரு ப்ரெஸ்டீஜ் க்வெஸ்டின், இப்போ நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி நாடுகள், வெள்ளக்காரங்க போட்ட நம்ம இனத்துக்கு கட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணதாக இருக்கட்டுமே அது நிரந்தரம் தானே அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் கூப்பிட்டாங்க. இந்த முட்டாள்தனமாக இடியாட்டிக்காக உட்காந்து பேசுகிற உனக்கு என்ன தைரியம் இல்லையா, அப்போ இந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இவங்க தானே இருந்தாங்க, அப்போ இது நம்ம பேசுகிறாங்கன்னு முடிஞ்சது தான் அன்றைக்கி பர்மா முடிஞ்சது மாதிரி நமக்கு இது முடிஞ்சிருக்கும். ஆனால் 47 கோட்டை விட்டதனுடைய விளைவு, அதன் பிறகு 62 மிகப்பெரிய அடியை சீனாக்காரன் நம்ம வாங்கணும். அப்போது இப்போ இது அப்போ யாருன்னு கேட்டால் கிருஷ்ணமேனன் தான் இராணுவத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் பூரா இதே கேரள அதிகாரிகள் தான். அப்போ ஒரு சீனாவில் இருந்த வெளியுறவுத்துறை அதிகாரி இருக்கான், நம்முடைய அம்பாசடர் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா, அப்போ சீனா 62 தாக்க போகிறான்னா அதை சரியாக முன்கூட்டியே கண்காணித்து சொல்லணும்ல. அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ சீனாவுக்கு காட்டி கொடுத்தீங்களா இந்தியாவை, திடீர்னு வந்து தாக்கினால. இப்போ நீங்கள் வந்து நேரு என்ன செஞ்சார், ஒரு இன்னொரு சொல்கிறேன், ஒரு பக்கம் திபத்து வந்து வெள்ளைக்காரன் கையில் இருந்தது, நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது திபத்தை வந்து கைவிட்டுட்டு போயிட்டான், அதை சீனா கிளைம் பண்ணுறான், அவன் சீனா கிளைம் பண்ணும்போது இந்தியா அதை தடுக்கவே இல்லை, சரி திபத்தை எடுத்துக்கான்னு விட்டுட்டாங்க, திபத்தை எடுத்துக்கான்னு விட்டு அதோட ஒதுங்கிற வேண்டியான அங்கே இருக்க தலாய் லாமா வெளியே வரும்போது அவனுக்கு நீயே அடைக்கலம் கொடுக்குற, திபத்தை அவன்ட்டு, ஆனால் திபத்தை விட்டு வெளியே வந்த தலாய் லாமா கடை, இது என்ன ரெட்டை, இது என்ன ரெட்டை நிலைப்பாடு, அவன் பௌத்தன் தானே, பௌத்த நாடுகள் எவ்வளவோ இருக்குல்ல, இலங்கை இருக்குது, தாய்லாந்து இருக்குது, எங்கெங்கேயோ பௌத்த நாடுகள் இருக்குது, ஜப்பான் இருக்குது, அங்கே போய் அவன் சரண்டர் ஆகட்டுமே, அப் திபத்து வந்து உனக்குன்னு ஒத்துக்கிட்டு தலாய் லாமா நீ அடைக்கலம் கொடுத்தீன்னா உன்னை எப்படி அவன் பார்ப்பான், இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை. அப்போ இது வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு தோல்வி தானே. அப்போ அது அப்போ அவன் வெள்ளக்காரன் ஏன் திபத்தை விட்டுட்டு போனான், திபத்தை விட்டுட்டு போயிட்டு சீனாக்காரன் வரட்டும், இவங்க வருஷம் போகிறான், சீனாவும் இவனும் சாண்டா, அல்லது சீனாக்காரனுடைய ஆபத்தோ பாகிஸ்தானுடைய ஆபத்தோ ஆப்கானிஸ்தான் ஆபத்தோ இவனுக்கு இருந்தால் தான் நம்மளை நாளைக்கு டிபெண்ட் பண்ணுவான்னு அவன் இந்த வேலை இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் முட்டாள்தனமாக இவ்வளோ பண்ணாங்க. இன்னொரு முக்கியமானது ஒன்று எனக்கு பதிவு செய்யணும், என்னென்னா இதே பர்மா சீனா பக்கம் போயிடக்கூடாதுன்னு நேரு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்மாக்காரங்களில் அந்தமான் தீவு கூட்டங்களில் கோகோ தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, அந்த கோகோ தீவில் பர்மாக்காரன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பர்மாக்காரங்க என்ன கேட்டாங்க, ஐயா அந்த கோகோ தீவை எங்களுக்கு கொடுங்க, அல்லது அதை இங்கே நாங்கள் நிரந்தரமாக மீன் பிடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்க வழி பண்ணுங்கன்னோடனே இந்த பெரிய மனுஷன் பெரிய தாராளப்படி இவங்க அப்பன் ஆத்தா விட்டு சொத்து மாதிரி அந்தமான் தீவுகளுக்கு அந்த கொக்கோ தீவை தூக்கி பர்மா கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவை காப்பு கொடுப்பதற்கு முன்பாக கொக்கோ தீவை வந்து
பர்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் பர்மாவுக்கு கொடுத்துட்டோம்னா பர்மாக்காரன் சீனாவுக்கு பிரச்சனை வரும்போது நமக்கு சாதகமாக இருப்பான்னு. ஆனால் பர்மாக்காரன் என்ன தெரியுமா பண்ணால், இந்த கொக்கோத்தீவை 99 வருஷம் குத்தகைக்கு சீனாவுக்கு கொடுத்துட்டான். ஆனால் நீங்களாம் தூக்குப்பட்டு சாக வேண்டாம். அங்கே சீனாவும் அப்போவே வந்து உட்காந்துட்டான் கொக்கோத்தீவு அந்தமான் தீவு கூட்டத்துக்குள்ளே. அப்போ இவ்வளவு பெரிய வெளிநாட்டு கொள்கை எல்லாம் இது இன்னும் அடுக்கலாம், எவ்வளவோ இருக்குது. அவ்வளவு தோல்விக்கும் காரணம் அந்த வெளியுறவு துறையை கவனித்து வந்த யாருன்னு கேட்டீங்க, இந்த நம்பூதிரிகள், இந்த நாயர்கள், மேனன்கள் இவங்கெல்லாம், சரிங்களா? அப்போது இப்போ இந்தியா, இப்போ நம்ம இங்கே இங்கே வருவோம். இப்போ சேர நாடு கேரள நாடாக மாறியதற்கு இவர்கள் தான் முழு முதற் காரணம் அப்படிங்கிறது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். நான் முன்னரே சொன்னபடி இலங்கையில் இந்து மகாசமுத்திரத்தின் காவல் தெய்வங்களாக விளங்கிய விடுதலை புலிகளை முற்றுமாக அழித்து ஒழித்து இன்றைக்கு அந்நிய சக்திகள் இலங்கையில் முழுவதும் காலூன்ற செய்ய யார் காரணம் இருந்தார்களோ, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை முற்றுமாக தோல்வியுற யார் காரணமாக இருந்தார்களோ, அதே நம்பூதிரி நாகையர் வகையறாக்கள் தான் நாம் முன்னரே சொன்னபடி இந்த சேரள நாடு கேரள நாடாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள். அதை நம்ம வந்து இப்போ விரிவாக பார்க்க வேண்டியது. கிட்டத்தட்ட இது ஒரு 2000 ஆண்டு வரலாறு. இதை நார்மலாக எப்பவும் பார்க்குறது மாதிரி நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து சேர நாடு இப்படி இருந்துச்சுன்னு வந்துச்சுன்னா அதை நம்ம இன்றைக்கி முடிக்க முடியாது. அது ஒரு 2 நாள் தொடர்ந்து பேசினா கூட அது நடக்காது. ஆனாலும் அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ மேலேருந்து கீழே போகிறதுக்கு போல நான் கீழேருந்து மேலே போனாதான் அதை நீங்கள் சுலபமாக நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அதற்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பூதிரிகள், இந்த நாயர்கள், இந்த இரு தரப்பாரின் ஒரு திருமண வாழ்வு முறை, அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பு ஒன்று இருக்கும். ஒரு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க பேரம்பேத்தி அந்த மாதிரி ஒரு குடும்ப முறைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இவர்களை பொறுத்தளவை இந்த நம்பூதிரிகள் நாயர்கள் இவர்களுடைய வாழ்வியல் முறை, இவர்களுடைய குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தில் எந்த மனிதர்களும் ஜீரணித்து கொள்ள முடியாத, அல்லது எந்த மிருகங்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிருக வாழ்க்கைக்கும் மோசமான ஒரு வாழ்க்கை முறையை, வாழ்வியல் முறையை உதாரணமாக அந்த எல்லா மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் அன்ஸ், இவர் இயற்கையான வேட்கைங்கிறது தான் இந்த செக்ஸுங்கிறது, பாலியல் தேவைங்கிறது எல்லாருக்குமே இயற்கையான ஒன்று. அதை வந்து ஒரு அருமையான ஒரு குடும்ப முறையில் தான் நம்ம கணவன் மனைவி அந்த மாதிரி அமைந்து தான் அந்த வேட்கைகளை ரெண்டு தரப்பாரும் தீர்த்துக்கொள்வாங்க. இது உலகம் போகிற நடக்கிற நியதி. ஆனால் இந்த நம்பூதிரி நாயர்கள் இதை எப்படி தீர்த்துக்கொள்கிறார்கள்ங்கிறது தான் இங்கே கேள்வி. அதை நம்ம தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். உண்மையில் அதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படம் போட்டு விளக்குனா தான் விளங்கும். ஆனாலும் நான் முடிந்த வரையில் உங்களுக்கு அதை சரியாக விளக்கி சொல்ல முடியும் நம்புகிறேன். நீங்கள் வேணால் ஒரு பேப்பர் பேனாலாம் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இதை மறுபடியும் பார்த்து கூட நான் சொல்கிற அந்த சிஸ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். உதாரணமாக இப்போ நம்பூதிரி நாயர்னு இருக்காங்க. இந்த நாயர்களுடைய குடும்ப அமைப்புங்கிறது எப்படி இருந்துச்சுங்கிறது முதல்ல பார்ப்போம். அதை வந்து சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மதுலேயும் இந்த சம்பந்தம்ங்கிற வார்த்தை உண்டு. அவங்க சம்மந்தப்படுறோம், சம்பந்தம் பண்ணுறோம், அவங்களோட நாங்கள் சம்பந்தம் வச்சுக்கிறோம், மன உறவு, அதுக்கு சம்பந்தம்ங்கிற வார்த்தை பயன். அந்த சம்பந்தம்ங்கிறத நல்ல வார்த்தையை நாயர்களும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சம்பந்த முறைங்கிறது தான் சகிக்க முடியாதா இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அதாவது சாதாரணமாக எப்படி இருக்கும், ஒரு அப்பா ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைங்க, ஒரு ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பெண் பிள்ளை, ரெண்டு ஆண் பிள்ளை இருக்கும். அவங்களுக்கு ஒரு 4 பிள்ளைகள்னு வரும்போது தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க, மகன் பிள்ளை, இப்படி தான் ஒரு குடும்ப உறவு முறைங்கிறது இருக்கும். ஆனால் நாயர்களுடைய அந்த குடும்ப அமைப்புங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாயர் குடும்பத்தில் இப்போ நம்ம இதில் வந்து தந்தை தான் குடும்பத்தலைவர், அவர் வந்து ஒரு ஆண் தான் குடும்பத்தலைவர், அவர் ஒரு மகன் மகளை பத்தும் போது தந்தையாகிறார், அந்த மகனுக்கு மகளுக்கு இப்போ பிள்ளை பிறக்கும் போது அவர் தாத்தாவாகிறார், அடுத்த தலைமுறை வரும்போது அவர் பாட்டன் ஆகிறார். ஆனால் அவர் தான் குடும்பத் தலைவனாக உயிரோடு இருக்கிற வரையும் அந்த குடும்பத்துக்கு அவர் இருந்துக்கிட்டு இருக்கார். இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய தந்தை வழி குடும்ப முறை நம்மெல்லாம் கடைப்பிடிக்கிறது. இவர்களுடைய நாயர்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில்
ஒரு பெண் ஒருத்தி தான் தலைவியாக இருப்பான். அவளுக்கு புருஷன் இருக்கவே மாட்டாங்க. புருஷனே இருக்க மாட்டாங்கன்னா அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் அந்த பாலியல் இச்சைங்கிறத குறைந்தபட்சம் மூணு நாலு பேர்கிட்டையாவது, வேறு நாயர் ஆண்கள்கிட்ட, இந்த நாயர் பெண்மணி வேறு மூணு நாலு நாயர் ஆண்களோட தொடர்பு இருப்பான். இது எதுக்காக மூணு நாலு பேர்கிட்ட தொடர்பு இருக்கணும்னா, முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த நாயர் பெண்மணிக்கு பிறக்கிற குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மூணு நாலு பேரை அந்த நாயர் பெண்மணி கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போது ஒரு நாயர் பெண்மணி ஒரு குடும்பத்தில் முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல ஒரு ஸ்டார்டிங் ஒரு பெண்மணி, அவள் வந்து மூணு நாலு நாயரோட அந்த தொடர்பில் இருக்கான், பாலியல் தொடர்பில் இருக்கான். அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பொறுக்கிற வச்சோம் கணக்கு, அப்போ தான் சுலபமாக இருக்கும். இப்போ இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு என்ன தெரியும், அவங்க அம்மா யாருன்னு தெரியும். ஆண் குழந்தைக்கு அம்மா யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நாலு நாயர் வந்துட்டு போகிறான், அப்போ யார் அப்பான்னு தெரியாது. அந்த பெண் குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பெண் குழந்தைக்கும் அம்மா யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நான் மூணு நாலு நாயர்கள் இருக்காங்க, அப்பா யாருங்கிறது தெரியாது. ஆனால் இந்த குழந்தைங்க ரெண்டுக்கும், அந்த பெண் குழந்தைக்கு அவன் சகோதரன்னு தெரியும், இவனுக்கு அது சகோதரின்னு தெரியும். கரெக்டுங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வந்துடுச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா தெரியாது. இப்போ இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்மணி அந்த நம் இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வருது பார்த்திங்களா, அது பெரியவளாகும்போது அவளும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனது திருமணம் பண்ண முடியாது. அதே மாதிரி மூணு நாலு நாயர்களோடு தான் அவள் கண்டிப்பாக தொடர்பில் இருந்தாகணும். அதற்கான முக்கிய நோக்கமே என்னென்னா, அவளுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு தகப்பன் யாருன்னு தெரியக்கூடாது. இதுதான் அந்த நோக்கமே. மூணு நாலு பேரோட அவள் பழக வேண்டியது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் வரக்கூடிய பொண்ணு மூணு நாலு நாயர்களோட பழகுது. பழகும்போது குழந்தை பிறக்குது, அதுக்கு ஒரு ரெண்டு பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணும் பெண்ணும். அப்போது அந்த ஆணுக்கு அதே மாதிரி கூட பிறந்தவளை தெரியும், தன்னுடைய தாயை தெரியும், தன்னுடைய பாட்டியை தெரியும். ஆனால் தன்னுடைய தகப்பன் யாருன்னு தெரியாது, தன்னுடைய தாத்தா யாருன்னு தெரியாது. சரியா? இது வந்து இந்த பெண்களை பொறுத்தளவில். இப்போது ஆம்பளைக்கு வருவோம். முதல்ல ஒரு குடும்ப தலைவி இருந்தா, அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போ அதனுடைய பாலியல் தேவை அவன் எங்கே பூர்த்தி செஞ்சுக்கிறது? பெண்ணுக்கு பொறுத்தளவில் மூணு நாலு நாயர்கள். இதில் நல்லா கவனிங்க, அந்த மூன்று நாலு நாயர்களும் இந்த பெண்மணி எந்த நாயர் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டான். அந்த மூன்று நாயர் நாயர்களும் இந்த வீட்டுக்கு, இதை தரவாடுன்னு சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு பேர், இந்த வீட்டுக்கு வரப்போக இருக்கணும், தங்கிட முடியாது நிரந்தரமாக எந்த நாயரும். அப்போ இந்த பெண்ணுடைய புருஷன்மார் நாலு நாயர்கள், மூணு பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ எத்தனை பேரோ, அவர்கள் இந்த வீட்டுக்கு வரப்போக இருப்பாங்க. இப்போ ஆணுக்கு வாங்க, நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஜெனரேஷன். முதல்ல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவனுடைய பாலியல் தேவை அவன் எப்படி பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா, அவன் என்ன செய்யணும்னா, இதே மாதிரி வேறு நாயர் தரவாடுகள் குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்க பெண்கள்கிட்ட போக வர இருக்கணும். நல்லா கவனிங்க, இந்த வீட்டுக்கு வர்ற இந்த பெண்ணுக்கு புருஷன்மார்கள்லாம் புருஷன்மாராக இருக்கிறவங்க வரப்போக இருக்கணும். இந்த நாயரும் அந்த நாயர் வீட்டில் போய் நிரந்தரமாக தங்க முடியாது, அங்கே இவன் போக வர இருக்கணும். இவனும் எத்தனை பொண்ணுகிட்ட போகிறாலாம் வரலாம், இவனும் போக வர இருக்கலாம். அதுதான் அப்போ இந்த சிஸ்டத்தில் என்ன நடக்கும்னா, அடுத்தடுத்த ஜெனரேஷனில் அந்த தாய் மட்டும் அந்த மூத்த பொண்ணை தெரியும், அடுத்து வர்ற ஜெனரேஷனில் அண்ணன் தங்கச்சி யாருன்னு தெரியும். அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் யாருக்குமே தன்னுடைய தகப்பன் யாருன்னு தெரியாது. ஆண்களை பொறுத்தாலும் முதல்ல வச்சுக்கிறோம், ஒரு நாயருக்கு அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ஒரு நாயர் ஒரு குடும்பத்தில் இருக்கான், அவனுக்கு தன்னுடைய தாயை தெரியும், தகப்பனை தெரியாது. ஏன்னா நாலு பேர் வந்துட்டு போகிறான், யாருங்கிறது தெரியாது. அதே நாயர் இன்னொரு குடும்பத்தில் போய் தொடர்பு வச்சுக்கிறான் நாயர் பெண்மணிகிட்ட. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணிட்ட இவன் மட்டும் போயிருந்தான்னா அந்த பிறந்த பிள்ளை இவனுக்குன்னு தெரியும், அவள்கிட்டையும் நாலு பேர் வரப்போக இருக்கான். அப்போ இவனுக்கு தனக்கு பிறந்த மகன் யாருங்கிறது தெரியாது. அப்போ இந்த நாயருக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய தகப்பனையும் தெரியாது, தன்னுடைய மகனையும் தெரியாது, தங்கையை தெரியும், அக்காவை தெரியும், கூட பிறந்தவங்கள தங்கை வயிற்றில் பிறந்தவங்களை தெரியும், மருமகனை தெரியும், மகனை தெரியாது. அப்போ இந்த குடும்பத்தில் என்னென்னா, மாமாவெல்லாம் தெரியும், இவர் மாமா அவர் மாமான்னு. அப்போ இவங்க இப்போ ஆனால் இந்த நாயர் இந்த குடும்பத்தை விட்டு வெளியெல்லாம் போக மாட்டார், இங்கே தான் இருப்பார். அதே மாதிரி எல்லா நாயர்களுமே அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த நாயர்கள் அடுத்த வீட்டுக்கு
போக வர இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு நாயர்கள் இந்த பெண்மணிகிட்ட வரப்போக இருப்பாங்க. இதுதான் இந்த சிஸ்டம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு இது வந்து ஒரு பிரீடு மாதிரி உருவாக்குறாங்க அந்த நாயர்களை. அந்த நாயர்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா, தகப்பனும் தெரியாமல் பிள்ளையும் தெரியாமல், அதே நேரத்தில் அவங்களுக்கு குடும்ப பொறுப்பும் கிடையாது. ஏன்னா அந்த பெண்கள் வந்து வரப்போகிற நாயர்கள்ட்ட பண்ணிகிட்ருப்பாங்க. இது அப்போ இவர்களுக்கு வந்து குடும்ப பொறுப்புங்கிறதே இருக்காது, எந்த குடும்ப பொறுப்பும் இருக்காது. இப்போ ஒருத்தன் வந்து, இப்போ நம்ம மரண பயம்ங்கிறது எதுக்கு வருது? மரணம்ங்கிறது இயற்கையாக நமக்கு ஒரு உபத்தரவத்தை கொடுக்கும். மரணம்ங்கிறது எப்படி இருக்குமோ தெரியாது அப்படிங்கிற பயம். இன்னும் கொஞ்சம் வயசானக்க, அதாவது ஒரு மிடில் ஏஜ்லாம் மரண பயம் எதனால் வருது? ஐயோ, நம்ம போயிட்டோம்னா நம்ம குடும்பத்தை யார் கவனிப்பா? அப்பா அம்மாவை யார் பார்ப்பா? நம்ம பிள்ளைகளை யார் பார்ப்பா? இந்த பயம் தானே மரண பயத்துக்கு முக்கியமான காரணம். செத்துட்டோம்னா சாகரை பற்றி அதுக்கப்புறம் பயப்பட மாட்டோம், ஆனால் செத்துட்டா இதெல்லாம் நடக்குமேன்னு. இவனுக்கு செத்தை அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா இவனுக்கு தாய் தந்தையை காப்பாற்றணும்னு கவலை இல்லை, இவனுக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது, பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய கவலை இல்லை. அப்போ இவன் எப்படி இருப்பான்னு கேட்டால், எந்த மரண பயமும் இல்லாமல் இருப்பான். அப்போ இப்படி ஒரு கூட்டத்தை, இந்த மாதிரி நாயர்கள் கூட்டத்தை உருவாக்கி இந்த சிஸ்டத்தை கொடுத்து இப்படி வாங்கன்னு பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்பூதிரிகள் இந்த ஐடியா கொடுத்து. இது எதுக்கு இவர்களை உருவாக்குறான்னா, ஒரு ப்ரீடு உருவாக்குவாங்க இல்லையா, இப்போ நாயில் வந்து குதிரை அந்த மாதிரி இந்த இந்த ஜாதி. ஆனால் அதுகளுக்கு கூட ப்ரீடு எதுன்னு தெரியும். இந்த நாயோட அப்பன் இதெல்லாம் அந்த அந்த பெடிகிரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பெடிகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு பிறந்தது இந்த இதுக்கு அவன் அதுவும் தெரியாது. அப்போ இந்த நாயர்களை ஏன் இவங்களை இப்படி உருவாக்குறான்னா, ஒரு மரண பயமே இருக்காது. இவங்க போரில் சண்டையிட்டாங்கன்னா இவனுங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் சண்டை போடுவாங்க அப்படிங்கிறக்கா, ஒரு வேரியர் கம்யூனிட்டி மாதிரி அவர்களை உருவாக்குறான். அதே நேரத்தில் மற்ற வேறு இவங்க நினப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற வேரியர் கம்யூனிட்டிக்கு குடும்பம் அதெல்லாம் இருக்குங்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். இவன் வந்து சண்டையில் இஷ்டத்துக்கு அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி, அதில் கிடைக்கக்கூடிய வெகுமதி அது வந்தால் போதும், குடும்பத்தை அதுக்கு ஒன்றும் தகப்பனும் தெரியாது பிள்ளையும் தெரியாது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலாக போது சண்டை போடுவான் இல்லையா. அப்படி ஒரு கூட்டத்தை திட்டமிட்டு உருவாக்குனது யாருன்னா, நம்பூதிரிகள். சரிங்களா? இந்த நம்பூதிரிகள் இப்படி ஒரு உருவாக்குறாங்க. அந்த நம்பூதிரியோட குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு? அந்த நம்பூதிரிகளை பொறுத்தளவில் அவன் பியூராக வச்சுருப்பான். நம்பூதிரி நம்பூரி பொண்ணை கட்டிக்கிட்டு அவங்க குடும்பமாக இருப்பாங்க. ஆனால் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பெரிய வேடிக்கை, ஒரு நம்பூதிரி குடும்பம் இருக்குன்னா அந்த நம்பூதிரி குடும்பத்தில் மூத்த நம்பூதிரி மட்டும்தான் ஒரு அந்த நம்பூதிரி தாய் தகப்பன் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தாய் தகப்பன் அடையாளம் தெரியும். இந்த மாதிரி இல்லை, ஒரு நம்பூதிரிக்கு ஒரு நிறையா பொண்டாட்டி இருப்பாங்க, 4-5 பொண்டாட்டி இருப்பாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் பிறந்தவங்க நம்பூதிரியோடைய பிள்ளைங்க இவங்கன்னு தெரியும். ஒரு நம்பூதிரியோடைய மூத்த புள்ள மட்டும்தான் இன்னொரு நம்பூதிரி பொண்ணை திருமணம் செய்யலாம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒரு நம்பூதிரி குடும்பம், இப்போ நாயர் குடும்பத்தை நம்ம பார்த்துட்டோம், நம்பூதிரி குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பூதிரியோட மூத்த மகன் நம்பூதிரி மட்டும்தான் நம்பூதிரி பெண்ணை திருமணம் பண்ண முடியும். மற்ற 4-5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா நம்பூதிரிகள், அவனுக்கு 5 புள்ள ஆம்பளை புள்ளைன்னா, மற்ற நம்பூதிரியர் 4 பேரும் நம்பூதிரி பெண்களை கட்டக்கூடாது. அப்போ அவனுடைய பாலியல் தேவைகள் அவன் எப்படி பூர்த்தி செய்துக்கிறோம்னா, அவன் இந்த நாயர் பெண்கள்கிட்ட போகணும். அது சட்டம், அவன் நம்பூதிரி பெண்ணை கட்டவே கூடாது. அப்போ அவனுக்கு அந்த நேச்சுரல் அர்ஜி இருக்கு இல்லையா, அந்த பாலியல் தேவையை இந்த நாயர் குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த தரவாடு இதில் போய் நாயர் வீட்டு பெண்ணிட்ட நீ போகலான்னு. அப்போ ஒரு நம்பூதிரி ஒரு நாயர் வீட்டு பெண்ணிட்ட போயிட்டான்னா, அந்த நாயர் வீட்டு பெண் வேறு எந்த ஆடவட்டையும் போகக்கூடாது, போக மாட்டான். நம்ம இந்த நம்பூதிரி கிட்டத்தட்ட அவனை புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு புள்ள பிறக்குது பார்த்தீங்களா, இப்போ மற்ற நாயர் வீட்டு பெண்களுக்கு புள்ள பிறந்தது தகப்பன் தெரியாது, ஆனால் நம்பூதிரி கூடிய அந்த நாயர் பொண்ணுக்கு மட்டும் இவன் வேறு யாரும் வரக்கூடாது, கலக்கக்கூடாது, இவன் மட்டும்தான் போகணும் வரணும். அப்போ இவனுக்கு நம்பூதிரிக்கு பிறந்த பிள்ளைங்கிறது தெளிவாக தெரியும். அந்த புள்ள பிறக்குது பார்த்தீங்களா, இவன் நம்பூதிரி என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகளை தனக்கு பிறக்கிற பிள்ளை இருக்கு இல்லையா, இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இவன் பொண்டாட்டியாக இவன் கருத மாட்டான். இவன் இவனும் அங்கே போயிட்டு தான் வருவானே ஒழிய, இவன் நம்ம இந்த நம்பூதிரி நாயர் வீட்டு பெண்ணோட கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கை மாதிரியே நடத்துகிறான் இல்லையா. அந்த இவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய தகப்பனை அப்பான்னு கூப்பிடக்கூடாது, நம்பூதிரி அச்சா. அந்த நம்பூதிரிக்குள்ள மரியாதையை கொடுத்துட்டு புள்ள கூட நம்பூதிரி அச்சன் அப்படின்னா தகப்பனை கூப்பிடும். அந்த நம்பூதிரிக்கு பிறந்த பிள்ளைய என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த நம்பூதிரிகள் இருக்காங்கள இவங்க என்ன செய்வான்னா, ஒரு மன்னனை அணுகிறான். ஒரு மன்னனை அணுகி ஒரு சிற்றரசர்கள், இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சேர நாடுங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, சேர மன்னன் ஒருத்தன்
கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடு. அது வந்து உங்களுக்கு அதாவது வேநாடு, கற்கா நாடு, குட்ட நாடு, குடநாடு, பூடி நாடுன்னு மண்டலங்கள் மாதிரி பிரிஞ்சிருக்கும். அங்கே மன்னர்கள் இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கற்கா நாடு, குடநாடுன்னு இதுக்கு கீழே 18 சின்ன நாடுகள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-90 சிற்றரசுகள் இருக்கும். ஒரு மன்னன், இந்த மாதிரி ஒரு 5 அரசர்கள், அவங்களுக்கு கீழே 90 சிற்றரசுகள் இருப்பாங்க. இப்போது ஒரு சிற்றரசன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சிற்றரசனுக்கு வந்து ஆள் படை தேவைப்படும். அவங்கள வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், ஒரு ரொம்ப சின்ன பிரதேசம், ஒரு பெரிய ஒரு வலிமையானவன்னா அவங்ககிட்ட 60 யானைகள் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் எழுதுகிறான், 60 யானைகள் இருக்குது அந்த அரசங்கிட்ட, அவன் பெரிய ஆள். இப்போ இந்த அரசனை நம்பூதிரி அணுகிறான். அணுகி என்ன சொல்லுவான், ஐயா படை வீரர்கள் எதுக்கும் கவலைப்படாதவங்க இருக்கிறாங்க, அவர்களை உங்கள் படையில் சேர்த்துக்கிறேங்க, உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு குடும்பம் எதுவுமே கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, அதனால் அப்படி சண்டை போடுவோம், மரண பயம் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி ஏற்றி தருவாங்க, அப்போ அவங்கள நீங்கள் சேர்த்துக்கிறங்க. இப்போ நான் சொன்ன இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு 1-2 சொன்னேன், இது கிட்டத்தட்ட நமது 300-600 இருண்ட காலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்திலே இது ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இந்த ப்ரீடு உருவாக்கிறாங்க, அதாவது கால்நடை பண்ணை, நாம் மாட்டு பண்ணை, குதிரை பண்ணை மாதிரி இந்த நாயர் பண்ணைகளை வச்சு வளர்த்து கொண்டு வர்றாங்க அவங்க போர் வீரர்களை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்னாகும், உங்களுக்கு ஒரு 8வது ஜெனரேஷன் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஆளுங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ கொஞ்சம் ஆளுங்க சேர சேர இவன் என்ன பண்ணுவானா, இந்த சிற்றரசர்கள் நான் சொன்ன மாதிரி 60-90 பேர் இருக்கான் இல்லையா, அதில் அந்த நம்பூதிரிங்கிறவன் அவன் வந்து ரொம்ப ஈஸியாக அவன் பெரிய இவன் மாதிரி போவான், பிரசன்ன ஜோதிடம், அவனுடைய தோற்றம், மற்றது அவனுடைய பேச்சு, அது அந்த இது அவனுக்கு ஒரு தனி மரியாதை. அப்போ அந்த அரசன்ட்ட போய் என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒரு படை வீரர்களை வச்சுக்கிறேங்க அப்படிங்கும்போது, இந்த நாயரில் சாதாரணமாக அப்பம் பேர் தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் படை வீரர்கள், நல்லா கவனிங்க. ஆனால் இந்த நாயர் பொண்ணுக்கும் நம்பூதிரிக்கும் பிறந்துச்சு பார்த்தீங்களா, அவன் சேனாதிபதி. இப்போ அடையாளம் தெரிஞ்சால் தானே, அவனை படைத்தலைவனாகவும், மற்ற நாயர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள படை வீரர்களாகவும், ஒரு பெட்டாலியன் ஒரு 100 பேர் உருவாக்கி கொண்டு போய் இவங்களை வச்சுக்கிறோங்க. இப்போ அதில் எவ்வளோ கிளவராக பண்ணுறான் பாருங்கள், நம்பூதிரியோடைய அதாவது நம்பூதிரிக்கு பிறந்தவங்க சேனாதிபதி, மற்றவங்கெல்லாம் படை வீரர்கள். அப்போ கிட்டத்தட்ட இந்த நம்பூதிரி அவன் தான் போயிருக்கிறான். அப்போ இந்த சிற்றரசன்ட்ட போய் இருந்த உடனே, இது ரொம்ப பெரிய பெருசு கிடையாது அந்த அரசு, அப்படி சின்ன அரசு தான். இப்போ அவங்ககிட்ட போயிருந்த உடனே இவர்கள் சில வெற்றிகள் எல்லாம் பக்கத்து அரசன் கூட தகராறா, சின்ன அந்த நிலத்தகரா, இது எனக்கு உனக்குன்னு வருது கோயில், அந்த சிற்றரசனோட வெற்றிகள்லாம் ஈட்டி தரும் போது இதில் தான் ஒன்று நடந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிற்றரசர்கள்ட்ட நம்ம வீரர்கள் வேரியர் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தானே முதல்ல இருந்திருப்பாங்க, சேரமன்னன்ட்டு இருந்திருப்பாங்க, நான் சொல்கிற அந்த குர்கா நாடு ஒரு 5 நாடு சொன்னேன் இல்லையா அங்கேயும் இருந்திருப்பாங்க. இந்த சிற்றரசர்கள்ட்டையும் அந்த மண்ணின் மைந்தர்கள் வேரியர் கம்யூனிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இவன் இப்படி ஒரு மோசமான ஆளுங்களை கொண்டு வந்து வச்சு அவனுக்கு ஒரு வெயிட் கொடுக்கும்போது அவங்க சகிச்சுக்குவாங்களாத, என்னடா அது இவ்வளோ பெரிய ஒரு பத்தினிக்கு ஒரு கோயில் கட்டின தேசம் இல்லையா, பத்தினிக்கு கோட்டங்கள் கோயில்கள் கோட்டைகள் சரண் செங்கட்டுவன் பண்ணுறான், அந்த ஒரு தேசத்தில் இது பறத்தை ஏறினாலும் பரவாயில்ல, அதை விட மோசமான சிஸ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஆளுக்கு அவன் என்ன செய்கிறான், வாங்க இவனுக்கான இப்படி ஆளுங்கன்னு, நம்ம ஒரிஜினலில் நம்ம வேரியர் கம்யூனிட்டி இருக்க அவனுக்கு வெயிட் கொடுக்காமல் அவனுக்கு வெயிட் கொடுக்கும்போது இவன் என்ன செய்வான், அவன்கிட்ட இருப்பானா, அப்படி நிறையா பேர் வந்து மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஒரிஜினலாக இருந்த வேரியர் கம்யூனிட்டிஸ் அங்கே அவங்ககிட்ட இருந்தா இல்லையா, இவன் யாரா முட்டா போயிட்டா இருக்கிறாங்க, இப்போ வந்து அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு இப்போ வந்து எடுத்துக்கோங்க, மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு 3 தரப்பாருக்கு எந்த அரசனும் வரவேற்பு கொடுப்பான். யாராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கற்றவர்களுக்கு படித்தவங்க கற்றோருக்கு சென்ற உடம்பெல்லாம் சிறப்புங்கிறாங்க இல்லையா, அவங்களையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவாங்க. இன்னொரு தரப்பு இந்த வேரியர்ஸ் வர்றாங்க இல்லையா, வேரியர் கம்யூனிட்டி அவங்க சண்டை போடுறவங்க, இப்போ நமக்கு பலம் தானே, அப்போ வந்து நம்ம அடைக்கலம் கொடுத்தோம்னா விசுவாசமாக இருப்பாங்க, அப்போ நமக்கு பலம் சேருது அப்படின்னு அவர்களுக்கு. 3வது வணிகர்கள், வணிகர்கள் வந்தாலும் அவங்க பணத்தோட காசோடு வருவாங்க. இந்த 3 தரப்புக்கும் எந்த மன்னனும், இப்போ நம்ம தமிழ் மன்னர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் இப்போ இவங்க கூட கோச்சிக்கிட்டு அவங்ககிட்ட போவான், அவங்ககிட்ட கோச்சிட்டு இவங்ககிட்ட வருவான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தில் இவன் இந்த ஒரு சிற்றரசன்கிட்ட இருந்து போவான். அப்போ இந்த சிற்றரசன்கிட்ட இவன் போகிறான் பார்த்தீங்களா, இவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவனுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவங்களுக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணி, ஏய் நான் இவன் நீ வந்துரு அப்படின்னு அவனை போட்டு தள்ளிட்டு அவனை மன்னனாக்கிட்டு, அப்புறம் அவனையும் போட்டு தள்ளிட்டு இவனே மன்னனாயிடுவான். யார், நம்ம நம்பூதிரியோட மகன். அப்போ ஒரு பிராமணன் கையில், நம்பூதிரி கையில் அந்த சிற்றரசு போகுது. அப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த 60 சிற்றரசர்கள் இருக்குல்ல, இது நான் சொல்கிறது வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய 300-600 நம்ம தமிழ் மன்னர்கள்லாம் என்னானாங்கன்னு தெரியலை. இங்கே கலப்பரராட்சி, நம்ம சோழர்கள் வந்து நெல்லூருக்கு போயிடறாங்க, பாண்டியர்கள் ஒடுங்கி போயிறாங்க, அப்புறம் 600 பிறகு தானே கலப்பரர்களை வந்து இங்கே வர்றாங்க. அப்போ அந்த 600 பிறகு இங்கே பல்லவர்கள் வந்துடுறான், வேறு மாதிரி ஆகும்போது கிட்டத்தட்ட சேரநாடு ஐசோலேட் ஆன மாதிரி ஆகுது இந்த தொடர்பு. அப்போ இந்த கொடுமை இது மெல்ல 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 நடந்துக்கிட்டே இருக்குது. இவன் வந்து இந்த தரவாடுகள் அதிகமாகி போயிட்டே இருக்கு. இந்த நாயர்கள் படை வீரர்கள், இந்த அப்பம் பேர் தெரியாதவன் மகன் யாருன்னு தெரியாதவங்க உற்பத்தி ஆகிட்டே இருக்காங்க. அதில் இந்த நம்பூரிகளுக்கு பிறந்தவங்க வந்து சேனாதிபதிகளாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ இப்படி இந்த ஒரு அரசன், 60 அரசருக்கான டப்பு டப்பு டப்புன்னு எப்படி வெள்ளக்காரன் ஒரு 45,000 பேரை வச்சுட்டு இவ்வளோ பெரிய இந்தியாவை அடைக்காண்டான். ஒவ்வொரு சிற்றரசனாக காலி பண்ணிக்கிட்டு நம்பூரிகளுடைய கைக்கு, அந்த நம்பூரிகளுக்கு பிறந்தவனுக்கு இது வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு பக்கம் ஒரு கொடுமை நடக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்பூரிக்கு பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, இவனை வந்து சேனாதிபதி ஆக்குறாங்க இல்லையா, இதில் எல்லாருமே ஒரு போர் திறமையோடு இருக்க மாட்டாங்க. வேறு சில பேர் கொஞ்சம் புதுச்சா வேறு மாதிரி இருக்கான்னு வச்சுங்களேன். நம்பூரிக்கு பிறந்த அவனை என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இவனை வந்து அரண்மனையில் கொண்டு போய் வச்சிடறான் இல்லையா, அவனை கொண்டு போய் கோயிலில் வச்சுருவான். இப்போ தமிழர்களுடைய கோயில், தமிழர்கள் பூரா இருக்காங்க இல்லையா இங்கே பூசாரிலாம், அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி தானே அங்கேயே இருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணிடுவான், அந்த சிற்றரசன்கிட்டயே அவன் செல்வாக்கு அவன் தானே வந்துட்டான், இப்போ அங்கே வந்து அங்கே இருக்க அரசனையும் காலி பண்ணிவிட்டு அவனே அரசனாயிடுறான். அப்போ அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கோயில்களில் போகிறான். இதே நம்பூதிரிக்கு பிறந்தவனை அவன் ஒரு வேரியராக இல்லாதவனை கொண்டு போய் கோயில்களில் வச்சுருவான் நம்மால் விரட்டிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே தமிழ்நாட்டில் வடுகனுக்கு கோட்டை, வடுக பிராமணனுக்கு கோயில் அப்படி பிரிச்சுக்கிட்டது மாதிரி, இந்த நம்பூதிரிகளுக்கு பிறந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் அம்பலவாசி, இன்னொருத்தன் அரமணவாசி. அவனுக்கு அம்பலவாசிகள்னே பேர். யார் இந்த கோயில் காரியங்களில் இந்த நம்பியார் இந்த மாதிரியான சில கம்யூனிட்டி வரும், அதெல்லாம் இந்த அம்பலவாசிகள் கோயிலில் போகிறாங்க. இப்போ நான் சொன்னது மாதிரி ஒரு உதாரணம், ஒரு சின்ன அரசை வந்து இவங்க கைப்பற்றுறாங்க. இது வந்து பைய இந்த 60 சிற்றரசர்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை இவங்க இதே மத்தெல்லாம் கைப்பற்றிட்டு வர்றாங்க. இப்போ இங்கே வாங்க, இப்போ உங்களுக்கு விளங்கிருச்சு இல்லையா, இதில் ஏன் இவன் வந்து மூத்த நம்பூதிரிக்கு மட்டும்தான் திரும்பணும் அப்படின்னா, இவனுங்க எல்லாம் நம்பூதிரிகள் எல்லாமே அவன் நம்பூரி பொண்ணையை கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த நம்பூரிகள் யாரும் நாயர்கிட்ட போக மாட்டாங்க. அப்போ இந்த நம்பூரிக்கு பிறந்தவங்கிறது கிடைக்க மாட்டாங்க. இந்த சிஸ்டத்தை வந்து அவங்க எப்படி கற்றுக்கிட்டான் அப்படின்னா, அதற்கு மூல ரெண்டு விஷயம், அவன் எப்படி அதை கற்றுக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா,